மைடிய பிரதர் சிஸ்டர் சீனி நமக்கு வருது ஸ்பேஸ் டீம் ரீப்ல சீசன் ஒன்ல எபிசோட் 10 தான். இந்த எபிசோட்ல வர நிறைய ஃபைட் சீன்ஸ் என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா பேரை மாத்தி சொல்றது கூட வாய்ப்பு இருக்கு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நிறைய எபிசோடுக்குள்ள போயிலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லயே நம்மளோட எந்த அட்டாக் அது மேல ஒர்க் ஆகல. இப்ப நம்ம என்ன பண்றது? அப்பனா எல்லாரும் சேர்ந்து அட்டாக் பண்ணுவோம். இப்படி சொன்னா அடுத்த நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண பின்னாடியே இவங்களும் சேர்ந்து அட்டாக் பண்ண அந்த அட்டாக் ஈஸியா அதை சமாளிச்சது. ஆமா, எதுக்கு அந்த மாஸ்டர் கத்துனுச்சு? அங்க பாரு, பார்த்தா அங்க உள்ள ஆளுங்க தொத்திட்டு வரேன். இவங்க ரெண்டு பேரும் எஸ்கேப் ஆயிட நம்ம ஹீரோ குளிஞ்சரா. எப்படி பாத்து கத்துங்க, இது இப்படியே போயிட்டு இருந்துச்சு கண்டிப்பா இங்க இருக்கிற பொதுமக்கள் இறந்து போயிடுவாங்க. அப்ப நான் இப்பயே நான் டுபாய்க்கு சொல்றேன் அப்படி சொல்லிட்டு மொபைல் எடுத்து பாக்க ஷாக் ஆயிடுறாரு. அந்த இடத்துல டைமும் ஸ்பேஸும் கொலாப்ஸா இருந்தாலும் ரிப்ட்டு ஓப்பன் ஆகல. ஆனா அங்க டீமன் விங்ஸ் இருக்கிறதுக்கான தடையும் கூட இல்ல. ஆமா, அந்த ஏரியால என்ன நடக்குது? மூணு பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப நான் அந்த இடத்துக்கு மேல ஒரு கண்ணுவை, அதுவும் எந்த தடயத்தையும் தவற விடாத. அதே இடத்துல பார்த்தா சிக்னல் இல்ல, அதனாலதான் இவர் ஷாக் ஆயிருக்காரு. நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, கண்டிப்பா அதை அழிக்க முடியுமான்னு தெரியல. நீனும் லெப்ட் ஹேண்டும் அந்த மாஸ்டர் பாத்துக்க, நான் இவனுங்களை பாத்துக்கிறேன். எனக்கு இப்பதான் சந்தோஷமா இருக்கு, ஒரு வழி அவளும் என்னோட டீம்ல சேர்ந்துட்டா. அதே இடத்துல எஸ்கேலிபரும் மக்கார் பண்ண ஆரம்பிச்சிட்டு அது என்ன நேரம் அவகிட்ட போக, எதுக்காக அங்க போற? இங்க இவ்வளவு அவனோட பவர் வச்சு அந்த மாஸ்டர் லாக் பண்ண அது டைட்டா மாட்டேங்குது. டப்புனு அதை வெடிக்க வைக்கவும் அந்த மாஸ்டர் அழிஞ்சிருச்சான்னு பார்த்தா அழியல. அந்த பவரை அப்சர்வ் பண்ணிட்டு ரிட்டர்ன் அட்டாக் இவனை நோக்கி பண்ண இவனை காப்பாத்த நினைச்ச நம்ம ஹீரோ அந்த அட்டாக் இவன் வாங்கிக்கிறான். ஏய் நெக்ஸ்ட் ஷாட், உனக்கு என்னாச்சு? நான் கொஞ்சம் கொஞ்சமா இப்ப செத்துக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் உன் கூட என்னால ஒண்ணு செய்யறமும் இல்ல. என்ன ஒரு பரிதாபமான நிலைமை! இந்த நேரத்துல இப்படி பேசாத, கொஞ்சமாச்சு எனக்கு சேவ் பண்ணிவி. அதே இடத்துல இவரும் அது கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. நமக்கு உதவி செய்யறதுக்கு எப்போ வருவாங்க? நானும் அவங்க கூட கான்டாக்ட் பண்ணலாம்னு பாக்குறேன், ஆனா முடியவே மாட்டேங்குது. அப்ப நான் நமக்கு வேற ஆப்ஷன் இல்லைன்னு நினைக்கிறேன். சரியா சொல்ற, அதை அழிக்கிறது தவிர நமக்கு வேற வழி இல்ல. இங்க நம்ம ஹீரோவும் இருங்க, நானும் வரேன், நீ வரவேணா, நாங்க பாத்துக்கிறோம். அப்படியே இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து அட்டாக் பண்ண இங்க ஜுரம்னா ரொம்ப சோகமா இருக்கு. ஏன்னா இப்பதான் இவங்களுக்கு அங்க என்ன நடக்குதுன்னு புரியுது. நிலைமை கை மீறி போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதே இதுல இவங்களும் அந்த மாஸ்டர் முடிஞ்ச அளவுக்கு டயர்டாக்க ட்ரை பண்றாங்க, ஆனா அவங்களால முடியல. அப்படி அந்த மாஸ்டர் வந்து இவன் அட்டாக் பண்ண லெப்ட் ஹேண்ட் கார்டு உனக்கு என்னாச்சு? அப்படி இவ்வளவு அவளோட பவர் வச்சு அந்த மாஸ்டர் தடுக்க கூட இவரும் சேர்ந்து அட்டாக் பண்றது. அவரு ஓகே, நீ நல்லா தானே இருக்க, அதுக்கு ரெஸ்ட் கொடுக்க அவன் அட்டாக் பண்ணிட்டாரு. சரி, அடுத்த சைடு அவங்க ரெண்டு பேரோட பவர் ஒன்னு சேர்த்து அட்டாக் பண்ணவும் அதுக்கு எதுவுமே ஆகல. இருந்தாலும் அந்த மாஸ்டர் இவங்களை அட்டாக் பண்ண இவங்களுக்கு பயங்கரமா அடிபடுது. இதை பார்த்து நம்ம ஹீரோ இல்ல இப்படி நடக்க கூடாது, அதை பார்த்து அந்த மாஸ்டரும் பழிச்சு காமிக்குது. நம்ம ஹீரோவும் இல்ல நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்ல சொல்ல ஏதோ ஒரு வாழ் உடையிற மாதிரி இருக்கு. டக்குன்னு நம்ம ஹீரோ அந்த மாஸ்டரோட அட்டாக்கே பிளாக் பண்ணிடுறான். அதை பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேரும் ஷாக்காக, இங்க நம்ம ஹீரோ பிளாக் பண்ணதுல அதுக்கு லைட்டா டேமேஜ் ஆகுது, அதோட அட்டாக் நான் பிளாக் பண்ணிட்டானா இப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கப்பே எஸ்கலிபர் அதோட வேலையை காமிக்க ஆரம்பிச்சிருது. வேணா முதல்ல என்னோட பேச்சை கேளு. நம்ம ஹீரோ முடிஞ்ச அளவுக்கு அந்த மாஸ்டரோட அட்டாக்ல இருந்து தப்பிச்சுக்கிட்டு இருக்க அந்த மாஸ்டர் உருவ பஞ்சுதான் நம்ம ஹீரோ உடம்புல இருந்து ரத்தமே வர ஆரம்பிச்சிருது. இங்க இவளும் பாத்துட்டு இல்ல அப்படி நடக்க கூடாது, ஏன்னா நம்ம ஹீரோ அது பிடிச்சி வச்சிருக்கு. இந்த மாதிரி நேரத்துல எனக்கு ஏதாச்சும் ஒரு பவர் கிடைக்கணும், என்ன வீடு அப்படி சொன்ன அடுத்த நம்ம ஹீரோ உடம்புல இருந்து க்ளோவ் ஆகும். அந்த மாஸ்டர் விட்டுருது. நான் அவ்வளவு சீக்கிரத்துல விட்டு கொடுக்க மாட்டேன், ஏன்னா நான் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதை அட்டாக் பண்ண போக, இங்க இவளும் நானும் தேர்ந்தெடுக்கப்பட்டவதான், நானும் விட மாட்டேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லா சண்டை போடு. ஆ சரி, உங்க ரெண்டு பேருக்கு அறிவு இல்ல நினைக்கிறேன், அதோட கோர் அழிக்கிற வரை அது அழியாது. அப்படியே இவங்க ஒரு அடி அடிக்கவும் அந்த மாஸ்டர் கிட்ட இருந்த கிறிஸ்டல் உடையுது. அதை நம்ம அடிக்க அடிக்க அதோட பாடி இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டே தான் வருது, ஆனா அந்த இடம் உடையுது. அப்பனா அதுதான் அதோட வீக்னஸா இருக்கணும். அப்பனா அதை அழிச்சா அதுவும் சேர்ந்து அழிஞ்சிரும். அப்பனா நான் அதை லாக் பண்ற, நீ அதை அழி. நம்ம இருவ அந்த கிறிஸ்டலை உடைக்க வர அந்த மாஸ்டர் என்ன அதை தடுக்குது. இருந்தாலும் இவங்க டைட்டா லாக் பண்ண அது என்னன்னா அதையும் பிரேக் பண்ணிடுது. அதை பார்த்துட்டு இவங்க எல்லாரும் ஷாக் ஆக அதே நேரத்துல இன்னொரு வாய்ஸ் கேக்குது. யாருன்னு பார்த்தா ஒரு குட்டி பொண்ணு. அம்மா நீ யாரு? பேக்கப்புக்கு யாராச்சும் வர வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியது. இந்த வாய்ஸ் நான் எங்கேயோ கேட்டிருக்கேன். டாக்டர் நீங்களா? ஆமா நானே தான், என்ன காக்கா வந்த தெய்வமே. இது கொஞ்சம் ஓவர், எனக்கு எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கு. ஆமா இது ஒரு எனர்ஜி ஷீல்டு, இதுக்குள்ள அவங்களோட எனர்ஜி ரெக்கவரி ஆயிடும். அப்பனா சரி வாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அட்டாக் பண்ணலாம். அதை கேட்ட எல்லாரும் அவங்களோட பவரை வச்சு அந்த மாஸ்டர் லாக் பண்ண நம்ம ஹீரோவா அவன்கிட்ட இருக்கிற மொத்த பவரை வச்சு ஒரு பயங்கரமான ஸ்லாஷ் அவனை போட அந்த ஸ்லாஷ தாங்காம அந்த மாஸ்டர் அந்த இடத்துல அழிஞ்சிருது. அப்படியே இவங்க எல்லாரும் அந்த மாஸ்டரோட ஸ்டோனை பாத்துக்கிட்டு இருக்க, வா ஒரு நல்ல ஸ்லாஷ் பண்ண, நீங்க இல்லாம என்னால இதை பண்ணிருக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அங்கேயே மயக்க மட்டும் விழுந்துறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல அடுத்தபடிக்கே கிடக்குறான். ஏய் நீ சொல்றது உண்மையா? மூணு பேர் ஒன்னா சேர்ந்துதான் சண்டை போட்டாங்களா? ஆமா. அப்படியே நம்ம ஹீரோ மயக்கத்துல இருக்கிறப்பே அவங்க அப்பாவை நினைச்சு பாக்க, இருங்க நான் வந்துட்டேன். அதே நேரத்துல இடி இடிக்க இடி இவன் மேல விழுந்துருது. அந்த அதிர்ச்சியில கண்ணு முடிச்சு பாக்க, ஒரு வழியா நீ கிளம்பிட்ட. ஆமா லைட் அடியில வலிக்குது. என்ன இது அப்பனா காமி, என்னடா பல பலன் இருக்கு. ஆமா இது என்ன? அதோட மானவும் போச்சு. யாரு பார்த்தா இவ? நான் கிளம்புறேன், கொஞ்சிரு. ஏய் கிளம்பிட்டியா? என்னடா கோலம் இது? இல்ல அது மறந்துருக்கு. அதுக்கப்புறம் இது ஆனடிச்சு நினைக்கிறேன், நீ மூணு பேரும் சேர்ந்து அந்த செவன் ஸ்டார் டீம் அழிச்சிருக்கீங்க, அது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கு நம்ம ஹீரோ ஐயாரு சூசன் ஒன்னாச்சு, எதுக்கு எடுத்தாலும் ஏன் அவனையும் அடிக்கிற? இதை கேட்டு மாயாவும் சிரிக்க, இதுல இருந்து தெரியுது நீங்க எல்லாரும் நல்லாதான் இருக்கீங்கன்னு. அம்மா அவனோட எக்ஸாம் எப்படி போயிட்டு இருக்கு? இங்க நல்லாதான் போயிட்டு இருக்கு, முடிச்சுட்டு நான் சீக்கிரம் வந்துருவேன். சரி டாக்டர் எங்க? அதே நேரத்துல இங்க அந்த செவன் ஸ்டார் டீம் அழிச்சதை பத்தி பேசிக்கிட்டு இருக்க, இது 98 டேபிள்ல இருக்கிற ஆறாவது, அதாவது அவனோட ஆறாவது பேட்ட நம்ம கொண்டுட்டோம், அதனால நம்மள தேடி கண்டிப்பா வருவோம். அது மட்டும் இல்லாம ஒயிட் கோஸ்டும் சேர்ந்து வராங்க. முதல்ல இந்த மாதிரி பிரச்சனை இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுக்கு சொல்லி ஆகணும். இதெல்லாம் கேட்டே வரும், புராணத்துல இருக்கிற கதைகள் உண்மையாக போகுது. இப்படி பேசிக்கிட்டு இருக்க போய் அந்த இடத்துக்கு இன்னொருத்தர் வராரு. நான் வந்ததே சூசன் ஒன்னா இருக்கிறத ஒருத்தனை நீக்கதான். யார சொல்றீங்க? நவரு இது லிங்கி ஃபானா? இருக்குதுலயே அவன் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை கொன்னான். லிங்கி ஃபான் சூசன்
ஒன்னு ஆனதுல இருந்து ஒயிட் கோஸ்ட் ஆக்டிவ் ஆயிருக்கானுங்க. அதுவும் லிங்கிஃபான் இருக்கும்போது மட்டும்தான். ஹை லெவல்ல இருக்கிற டீமன்ஸ் எல்லாம் வெளில வந்திருக்கு. இதெல்லாம் பாக்குறப்ப இது ஒன்னும் தரிச்சல் கிடையாது. அதோட இதையும் மறந்துட வேணாம். அவனோட அப்பா ஒயிட் கோஸ்டோட ஸ்பையா இருந்திருக்காரு. இப்படி அவர் சொல்ல இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. சோ கைஸ் இந்த எபிசோடு பிரஞ்சர் மார்க்கம் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இதுக்கப்புறம் வரப்போற அடுத்த மூணு எபிசோடு தான் நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு பயங்கர ட்விஸ்டோட இருக்கும். ஏன்னா கதை எப்படி போகணும்னு கூட யாருக்குமே தெரியாது. இன்க்ளூடிங் இன்னையும் சேர்த்துதான் சொல்றேன். ஏன்னா நான் வெறும் 10 எபிசோடு தான் பார்த்திருக்கேன். அதுக்குன்னு 10 எபிசோட பார்த்துட்டு தான் அலப்பற பண்றேன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பா இந்த மாதிரி சீரீஸ் எல்லாம் தாறுமாறா தான் இருக்கும் எண்டிங். சரி விடுங்க, அதெல்லாம் அடுத்த எபிசோட பாத்துக்கலாம். பை, சி யூ, டேக் கேர், பை, லவ் யூ ஆல், சி யூ அகைன்.